வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் வந்து நான் பேசணும். இது வந்து ஒரு மூவி ரிவ்யூ கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இதில் வந்து இந்த மூவியில் சொன்ன ஒரு விஷயம், எனக்குள்ளே உறுத்திட்டு இருந்த ஒரு விஷயம், அதை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் நேராக பார்த்து விட்னஸ் பண்ண ஒரு விஷயம் இந்த மூவிலையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காம சொல்லுங்க. ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிற இந்த மூவி பற்றி ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இதில் வந்து ஸ்டீரியோடைப்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரியும் சில ரியாலிட்டியான விஷயங்களையும் வந்து மிக்ஸ் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஸோ நாலு டிஃப்ரெண்ட் ஸ்டோரியை வந்து ஒரு டேரக்டர் வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு நரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஆக்சுவலி ஸ்டீரியோடைப் பிரேக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து பையனுக்கு தாலி கட்டுற மாதிரியும், அந்த பையன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக, அதாவது நல்லா சம்பாரிச்சுட்டு இருக்கிற பையன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எப்படி இருக்கும், அதாவது ஹவுஸ் ஹஸ்பண்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்படியே ரோல் ரிவர்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கும். அப்புறம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக எல்லா மூவிஸ்லேயுமே வந்து ஃபீமேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து கஷ்டம், அவங்க எதனால இந்த ஃபீல்டுக்கு வந்தாங்க, அந்த மாதிரிலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. பட் நான் பார்த்ததுலேயே கொஞ்சம் ஃபன்னியாக ஆக்சுவலி சொல்லிட்டாரு டேரக்டர். இது வந்து மேல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் பற்றி வந்து இந்த மூவியில் வந்து சொல்லியிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் ஃபன் எலிமெண்ட்டோட அப்படியே வந்து, அதுவும் லிட்ரலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில், ஒரு பொண்ணு பண்ணால் எப்படி, அது ஒரு பையன் பண்ணால் எப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் பேச வந்த டாபிக் இதில் வந்து ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு வந்து அப்யூசிவ் ஆன விஷயங்களுக்கு ஆளாகிறாங்க. அப்யூசிவ்னால் நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறோம், அடிக்கிறது, கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இல்லைனா வந்து நம்மளோட கோவத்தை அவங்க மேலே காமிக்கிறது, அதுதான் வந்து அப்யூஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நான் பேசுகிற பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நான் பார்க்குறவங்களாக இருக்கட்டும், அப்யூஸ் அப்படின்னாலே அதான் நினைக்கிறாங்க. பட் இதை தவிர அப்யூசிவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஒரு ரியாலிட்டி ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு குழந்தை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டெல்லாம் வந்து குழந்தைத்தன்மை இல்லாத ஒரு ஸ்கிரிப்டா, ஒரு மெச்சூர்டான ஒருத்தவங்க வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கிரிப்டா அந்த மாதிரி. ஸோ அதில் வந்து அதனால அந்த குழந்தைக்கு சில பாதிப்புகள் ஏற்பட்டு அந்த குழந்தை வந்து இறந்துடுறாங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டோரி. இது ஏன் நெட்டில் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாலிட்டி ஷோஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து போகிறோம், நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் இருக்காங்க பார்க்குறோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஒரு இன்சிடென்ட் ஷேர் பண்ணணும். ஒரு 6 மந்த்ஸ் முன்னாடி ஆக்சுவலி எனக்கு வந்து தைரியமே இல்லை இதை பற்றி பேசுகிறதுக்கு எங்கேயுமே அப்படின்னு தான் சொல்லணும். நானுமே வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்காக இதை எங்கே எப்படி ஷேர் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனலில் இது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இட்ஸ் அ பிக் டாபிக் டு டிஸ்கஸ், டிபேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா நான் வந்து ஒரு ஃபேன் ஷோ வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து நான் போயிருந்தேன். எனக்கு அந்த பர்டிகுலர் பர்சனை யாரை இன்டர்வியூ பண்ண போகிறாங்களோ அவங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் அந்த ஷோவுக்கு வந்து போயிருந்தேன். நான் அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை, அதாவது ஹீ இஸ் லெஸ் தென் 6 or 7 இயர்ஸ் தான் இருக்கும் அந்த பையனுக்கு, 5 to 7 இயர்ஸ் தான் இருக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் என் பையனுக்கு 8, ஸோ எனக்கு தெரியும். அவன்கிட்ட வந்து தாம்பிளத்தட்டெல்லாம் கொடுத்துட்டு, நான் உங்களுக்கு கல்யாணம் படிக்க ஆசைப்பட்றேன்னு சொல்லி பேசு அப்படிங்கிற மாதிரி. த சேடஸ்ட் பார்ட்ஸ், நான் வந்து எங்கே நின்றுட்டு இருந்தேன்னா, ஆல்ரெடி அந்த ஷோ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அந்த இதில் பின்னாடி நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக அந்த பேக் அண்ட் ஒர்க் இருக்கிறவங்கலாம் இருப்பாங்கள்ல, அந்த மைக் கொடுக்குறவங்க, பின்னாடி அந்த டேரக்டர்ஸ் பேசுவாங்கல்ல, அந்த டாக் பேக் பண்ணுறவங்க, அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். நானும் அண்ட் மை ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டும் அங்கே இருந்தோம். சேடஸ்ட் பார்ட்ஸ், அந்த பையனோட அம்மா, அவன் வந்து ஹெட்செட் போட்டிருக்கான், மைக் போட்டிருக்கான், ஹெட்செட்டும் போட்டிருக்கான். அந்த பையனோட அம்மாவே வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு சொல்லுங்க. ஷி வாஸ் ரிப்பீட்டிங், எனக்கு அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு நான் கொஞ்சம் சத்தம் பண்ணதுக்கப்புறம் எல்லாரும் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. அந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தட் பிளேஸ் ஃபார் எனி மோர்னு சொல்லிட்டு நான் கிளம்பிட்டேன். ஐ ஃபெல்ட் இட் பேட், ஏன் ஒரு குழந்தைகிட்ட வந்து இதை போய் சொல்ல வைக்கிறாங்க. இந்த ஜென்ரேஷனே கூட அந்த இன்டர்வியூ அந்த பர்சன் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கலாம் இல்லையா. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ஜென்ரேஷன், ஷீ இஸ் லைக், எனக்கு அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. பேரண்டிங்கை தப்பு சொல்கிறதா, இல்லை அந்த இடத்துல இருந்த பர்சன், அந்த டேரக்டர் அலோ பண்ண டேரக்டர், ஷோ டேரக்டர் தப்பு சொல்கிறதா, இல்லை அது வந்து ஒரு லைவ் பெர்ஃபார்மன்ஸ் கூட இல்லை, அது டிப்பிக்கலாக நடக்குது அந்த ஸ்டேஜில், அப்போ ஏன் அந்த இன்டர்வியூவரோ இன்டர்வியூவே அதை ஸ்டாப் பண்ணலை? இது ரெண்டு பேரும் யாராவது ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஒரு குழந்தைகிட்ட இந்த மாதிரி க்வெஷ்சன் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை எனக்கு அதை பிடிச்சிருக்கு, கிஸ் பண்ணுன்னு சொல்கிறது, இதே தான் டிப்பிக்கலி அந்த மூவியில் வந்து, ஹாட்ஸ்பாட்ங்கிற மூவியில் வந்து சொல்லியிருப்பாங்க, விச் ஐ விட்னஸ்ட் இன் பர்சன். நான் ரியாலிட்டி ஷோக்கு போகும்போது கூட நானும் என் பையனும் குழந்தைகிட்ட என்ன மாதிரி க்வெஷ்சன் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப நர்வஸாக இருந்தது.
பிகாஸ் ஒரு பிஹேவியரல் அசஸ்மெண்ட்டாக நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன். நான் ஒரு ஒரு பேரண்ட்டும் ஷேர் பண்ணுற விஷயமும் ஒரு குழந்தைங்களோட பிஹேவியரும் எவ்வளோ இன்டர்கனெக்டடாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் பார்க்குறேன் விட்னஸிங் இட். ஸோ அதனால் இதை வந்து நான் டிப்பிக்கலாக எனக்கு ஷேர் பண்ணணும், எனக்குள்ளே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஐ ரியலி வாண்ட் டு ஷேர் இட் வித் யூ ஆல் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வந்து எல்லாருமே தப்பு. அந்த இடத்துல நான் என்னும் தான் இருந்தேன், நானுமே ஸ்டாப் பண்ணலை, ஸ்டாப் பண்ணியிருக்கலாம். ஆனால் இட்ஸ் நாட் அ வெரி பிக் க்ரௌட். நான் கத்தி பேசியிருந்தா கூட என்னால் கத்தி பேச முடியும் அந்த க்ரௌடில். ஸோ நானும் ஸ்டாப் பண்ணலை, அந்த ஆங்கர் ஸ்டாப் பண்ணலை, அந்த கெஸ்ட் ஸ்டாப் பண்ணலை, யாருமே ஸ்டாப் பண்ணலை. ஸோ இந்த ப்ரெஷர் அந்த கிட் ஹேண்டில் பண்ணது, அவனுக்கு இது ஒரு மெமரிஸாக, எத்தனையோ வருஷம் கழிச்சு அந்த வீடியோஸ் பார்த்தா கூட ஐ டோன்ட் நோ, இட்ஸ் ஜஸ்ட் அ ஜோக்குன்னு எடுத்து போக முடியாது. பிகாஸ் ஒரு சைட் ஆஃப் த சொசைட்டி இப்போ எப்படி இருக்குதுன்னா, இது நான் என் பார்வையில் மட்டும்தாங்க முழுக்க முழுக்க ஷேர் பண்ணுறேன், நான் யாரையுமே தப்பு சொல்லலை. ஒரு பார்ட் ஆஃப் த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னா, கல்ச்சர், நம்மளோட வேல்யூஸ் இதற்கெல்லாம் ப்ரின்சிபல்ஸோடு வாழணும் அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சைட் ஆஃப் த சொசைட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது என் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மோரோவர், வந்தால் வரட்டும் வரலன்னா போட்டோம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு எல்லாத்தையும் கேஷில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இன்னொரு சைடு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயத்தை இந்த படம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது, ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு த டேரக்டர் அண்ட் த டீம். அட்லீஸ்ட் ஏன்னா நிறைய நம்ம பார்க்குறோம், ஜஸ்ட் லைக் தென் ஒரு மூவின்னு எடுத்துகிட்டு போகாமல், ஐ ஹவ் ஆல்சோ விட்னஸ்ட் இட். ஸோ நீங்கள் வந்து பேரண்ட்ஸ், ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல் வித் வாட் யூ ஷேர் வித் யுவர் கிட்ஸ். இன்னொரு இன்சிடென்ட் எங்கள் வீட்லேயே நடந்ததை நான் சொல்கிறேன், பிட்வீன் மீ அண்ட் மை சன். ஆக்சுவலி ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன் நான். அந்த சீரீஸில் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டயலாக், அதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் அப்படி தான் இருக்குது, அண்ட் இங்கிலீஷ் அந்த சீரீஸ் ஹிந்தியில் வந்தது. ஸோ ஹிந்திலையும் அதே வேர்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த வேர்ட் யூஸ் பண்ணுறாங்க ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி டயலாக். எவ்ரி டயலாக் எண்ட் ஆகும்போதோ ஸ்டார்ட் ஆகும்போதோ இப்படி தான் இருக்குது. ஸோ ஐ வாஸ் வாட்சிங் அலாங் வித் மை கிட். அவன் என் பையனுக்கு 8 வயசு, ஆத்வேக், உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ரெண்டு பேரும் பார்த்துட்ருக்கோம், அவன் வந்து கேட்குறான் அப்படின்னா என்ன அர்த்தமா அப்படின்னு கேட்குறான். வாட் வில் ஐ எக்ஸ்பிளைன்? இந்த கமல்ஹாசனோட ஒரு பாட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மில் செக்ஸ்ன்னு கேட்டதுக்கு இவ்வளோ பெரிய டெஃபினேஷனான்னு சொல்லிட்டு நம்ம ஜோக்காக எடுத்துகிட்டு போக முடியாது. அவன்கிட்ட அது கெட்ட வார்த்தைப்பா, இது நீ சொல்லக்கூடாது, இந்த மூவியில் வந்து சும்மா ஒரு கெட்ட பர்சனை காமிக்கணுங்கிறதுக்காக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க அப்பான்னு. அண்ட் ஆஃப்டர் தட் அவன் இல்லாதப்ப தான் என்னால் அந்த சீரீஸை கண்டினியூஸாக பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒன்றா உட்காந்து படங்கள் பார்க்குறதுக்கே வந்து நம்மளால் முடியாத ஒரு காலகட்டத்தில் எல்லாருமே இருக்கும். நான் வந்து உடனே ரொம்ப பர்ஃபெக்ட்னு இந்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லவே இல்லை, ப்ளீஸ் அதை புரிஞ்சுக்கோங்க. நான் பர்ஃபெக்ட் கிடையவே கிடையாது. எனக்குமே சில இன்சிடென்ட்ஸ் நடந்தது, நான் பார்த்துருக்கேன், விட்னஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த மூவியில் அதை சொன்னதை வந்து ஆஸ் அ பேரண்ட்டாக, ஆஸ் அ பிஹேவியரல், ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிஹேவியரல் கோச் அண்ட் பேரண்ட்ஸ்க்கு பிஹேவியரல் கோச் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இதை வந்து கண்டிப்பாக பதிவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ லெட் சி லைக் ஹவு வேர்ல்ட் கோஸ் அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ தெரியல. பட் வி ஆர் லிவிங் இன் அ வெரி க்ரூஷியல் வேர்ல்ட். ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் கிட்ஸ், டேக் கேர் ஆஃப் தெம், ஸ்பெண்ட் குட் டைம் வித் தெம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.